ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். இன்றைக்கி அம்மா வீட்டு விலாகை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது பிரியமுடன் அபியில் இருந்திருக்கும், பட் சில சேஞ்சஸோட இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபேமிலியில் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது புது வீடியோவாக தான் தெரியும். சப்போஸ் இது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, போர் அடிக்கும் அப்படின்னா இந்த வாரத்து வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் பிறந்து வளர்ந்தது அப்புறம் என்னோடய அம்மா அப்பா பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பொள்ளாச்சியில் இருக்கிற கோட்டூர் அப்படிங்கிற ஒரு அழகான குட்டி கிராமத்தில். அங்கே ஒரு தோட்டத்தில் நான், அம்மா, அப்பா மூணு பேருமே வீடு கட்டி வாழ்ந்து வந்தோம். என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. நம்ம எப்போ ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக நம்ம அம்மா நம்ம சின்ன வயசில் எது விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு யோசித்து அதெல்லாமே பண்ணுவாங்க. மாப்பிள்ளைக்கு, பேரம்பேத்திகளுக்கு இதெல்லாம் வந்து அவங்களோட மைண்டில் எப்போவும் இருக்கும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கக்கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக இதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி லைஃப் நல்லா தான் இருக்கும், பட் என்ன, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மூச்சு விடாமல் ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து சின்ன பிரேக் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் தான். ஊருக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அடுப்பு கூட்டி சமைப்போம். அது மோஸ்ட்லி நான்வெஜ்ஜாக இருக்கும். முடிஞ்சால் அண்ணன், அக்கா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க, பட் அன்னைக்கு அவங்களால வர முடியல, ஸோ நாங்கள் நாலு பேர் மட்டும்தான். அப்பா வீடு வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்குது. முன்னாடி வீடு, பின்னாடி எல்லாமே தென்னந்தோப்பு தான். ஸோ நம்ம தனியாக ஒரு ரெசார்ட் புக் பண்ணி போய் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஊருக்கு போய் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்தாலே நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராட்ட தான் இருக்கும். வெளிநாடுகள்லேயே தங்கி நம்ம வேலை செஞ்சாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெங்களூரில் செய்கிற அதே வேலை தான் அங்கேயும் நம்ம பண்ணுவோம், பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு வித்தியாசம், மனசில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த வீடியோவில் இருக்கிற நாய்க்குட்டி நம்ம கூட முதல்ல இருந்தது தான், டோரா அப்படின்ட்டு. இடையில மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஸோ அதை டேக் கேர் பண்ணுறதுக்கு எங்களால் முடியல அப்படின்ட்டு கொடுத்துட்டோம். அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு தானே, அதனால எந்த விஷயத்தையும் வந்து அவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்களோ இல்லையோ முதல் வேலையை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. எவ்வளோ விஷயங்களை ஃபோனில் பேசினாலும் நேரில் பார்க்கும் போது நமக்கு டைமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு நிமிஷமாட்ட போயிடும். ஸோ அன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, அப்புறம் அம்மா கொஞ்சம் பாயாசம் வச்சுருந்தாங்க.
நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டம்னு சொல்லியிருந்த இல்லையா, அதில் வந்து தென்னை மரம், இளநி மரம், சப்போட்டா, அப்புறம் கொஞ்சம் பாக்கு மரம், இதுதான் வந்து வச்சுருக்கோம். அம்மாவுக்கு வந்து காய்கறி எல்லாம் போட்டு வளர்த்தணும் அப்படின்னு ஆசை தான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போட்டுட்ருக்காங்க, பட் அவங்களால வந்து அதிகமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. டைமுங்கிறத விட உடம்பு வந்து ஒத்துழைக்கிறது இல்லை. அந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஆக்சிடென்ட் டைமில். ஸோ அதிலிருந்தே பார்த்திங்கன்னா அவங்க அறியாமையே சில நேரத்தில் விழுந்துடுறாங்க. அதனாலேயே நானும் அப்பாவும் அவ்வளோவா வந்து அம்மாவை தோட்டத்துக்குள்ளே விடுறதில்லை. ஆனால் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு அவங்க டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை ஓயாமல் செஞ்சுட்டே இருப்பாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இப்படி ஓயாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, இது எல்லாமே அம்மாட்ட இருந்து எனக்கு வந்ததுதான். அம்மா வீட்டு வேலைகளில் சூப்பராக பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட வந்து தூசி எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க, அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் வந்து அவங்களால முடியலன்னா கூட அந்த ஃபுல் வீட்டையும் வந்து கோயிலாட்ட தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. அப்பா பார்த்திங்கன்னா தோட்டத்து வேலைகளில் எக்ஸ்பர்ட். 74 வயசு ஆச்சு, பட் இருந்துமே இன்னுமே ஆள் போடாமல் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. மேல் வேலைக்கு 1-2 பேர் இருக்காங்க, பட் இருந்தாலுமே தண்ணி பாய்க்கிறதுலேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ தோட்டத்து வேலையெல்லாம் அப்பா கிட்ட இருந்து வந்தது, வீட்டு வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட இருந்து வந்தது. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போனோம் அப்படின்னா காலையில் ப்ரஷ் பண்ணி டீ சாப்பிட்ட கையோட அப்பா என்னையும் ஹஸ்பண்டையும் தோட்டத்துக்குள்ளே கூட்டிட்டு போயிடுவார். அதிக நேரம் எங்கள் 2 பேர்த்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் தொலைதூர பார்வையில் தான் அப்பா பார்ப்பாரு. அந்த காலத்திலே ஒரே ஒரு குழந்தை தான் வேணும், அது பெண் குழந்தை தான் வேணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுவார். பெங்களூர்லேயே இருந்தாலும் வீட்லேயாகட்டும் தோட்டத்துலேயாகட்டும் ஒரு சின்ன கல்லை அந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். அப்பா படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பட் இருந்தாலுமே வேலை கிடச்சி கூட அவர் போகலை. அக்ரிகல்ச்சரில் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம், அதனால சின்ன வயசில் இருந்தே இந்த தோட்டத்தில் தான் அவரோட முழு உழைப்பையும் போட்டார். உங்களுக்கு அபி பிடிக்குமா தோட்டம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தோட்டத்தை தான் சொல்வார், அதுக்கப்புறம் தான் அபி அவரோட லிஸ்ட்டில் வருவார். இப்போ அவரோட வயசு 75 இருந்துமே அவருக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. காலையில் 5-6 கண்டிப்பாக வந்து வாக்கிங் போயிடுவார். 5 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு தோட்டத்துக்கு நடந்துகிட்டே தான் இருப்பார். இப்போ கூட நான் நினைப்பேன், ஒரு பெண் குழந்தைக்கு பதிலாக ஆண் குழந்தை இருந்துருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து செட்டில் ஆயிடணும் அப்படின்ட்டு ஆசை, பட் குழந்தைகளோட படிப்பு அவரோட ஆஃபீஸ் விட்டுட்டு இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம். சொந்த ஊர் சொர்க்கம், அதனால கண்டிப்பாக வந்து குழந்தைகளோட படிப்பு முடித்த உடனே இங்கே வந்து செட்டில் ஆயிடணும் அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டும் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த வீக் லாங் வீடியோவில் யாரோட பர்த்டே விஷஸும் என்னால் சொல்ல முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வர லாங் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இதுதான் என்னோட ஒரு குட்டி உலகம், நான் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீக் வ்ளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஒரு வீடியோவை இந்த வாரம் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வ்ளாகை அதிலிருந்து எடுத்து இதில் போட்டேன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ நம்மளோட சேனல் 2 லாக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிருச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்த லெவலுக்கு நான் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இது நாள் வரைக்கும் அபி வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட், அந்த லவ் இருக்கிறங்காட்டி தான் இந்த லவ்க்கு நான் ரீச் ஆனேன். அதே மாதிரி உங்களை நான் எப்போவும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இப்போ வரைக்கும் நான் நினச்சதில்லை, என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர், என்னோடய சிஸ்டர்ஸ் அப்படின்னு நினச்சி தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜேர்னி இதே மாதிரி இனிமையாக தொடரட்டும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.